தமிழ் நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். கடந்த மாசத்துல பரபரப்பா பேசப்பட்ட விஷயங்கள்ல ஒண்ணு ஆக்டர் ரைசா வில்சனோட முகம் வீங்கி போனதுதான். அவங்க வந்து டாக்டர் பைரவி அப்படின்றவங்க கிளினிக்கு போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டதாகவும் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் தன்னோட முகம் மாறிட்டதாகவும் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டிருந்தாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, கடந்த மாசத்துல ரைசா வில்சன் வந்து டாக்டர் பைரவி அப்படிங்கிறவங்களோட கிளினிக் வந்து ரெகுலர் செக்அப்புக்கு வந்து போயிருக்காங்க. மந்த்லி மந்த்லி அவங்க போறதுதான், எப்போ போறதுதான், அதே மாதிரி ஒரு செக்அப் வந்து போயிருக்காங்க. அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு புதுசாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து அறிமுகப்படுத்திருக்கோம், இது நீங்க யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி இவங்களோட அனுமதியே இல்லாம இவங்களை ஃபோர்ஸ் பண்ணி வந்து பண்ணதா வந்து ரைசா வில்சன் சொல்லியிருந்தாங்க. அதை பண்ணதுக்கு அப்புறம் தன்னோட முகம் வீங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல ஒரு போட்டோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை போட்டுட்டு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போயிருந்தேன், இந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு, இதுக்கு வந்து பைரவி அவங்களோட கிளினிக்ல ஏற்பட்ட அந்த தவறான சிகிச்சைகளால தான் என் முகம் மாறி போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து அதோட நிக்கல, அவங்க வக்கீல ரெடி பண்ணி இந்த மாதிரி என்னோட முகம் இந்த மாதிரி மாறி போனதுனால எனக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்காது, படத்தில் நினைக்கிற வாய்ப்புகள் குறைஞ்சி போயிடும், அதனோட என்னோட சினிமா கெரியரே வந்து போயிடும், மாடலிங் கெரியரே போயிடும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நஷ்டம் வந்து ஒரு கோடி ரூபா வந்துட்டு பைரவி வந்து கொடுக்கணும்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் வந்து பைரவிக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க. இதை பார்த்தா டாக்டர் பைரவி வந்து சும்மா இருக்காம அவங்களும் பதிலுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்து அனுப்புறாங்க. அதில் என்ன அப்படின்னா, தன்னோட கிளினிக் மேலே வந்து அவங்க வந்து வேணும்னா அவதூறு பரப்பணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. நாங்கள் வந்து அவங்களோட அனுமதியோடு தான் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தோம், அது அவங்களுக்கு ஏற்பட்ட அலர்ஜினால வந்து அவங்களுக்கு வந்து முகம் வந்து அந்த மாதிரி ஆயிருக்கு, அது வந்து சீக்கிரமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இதுக்கெல்லாம் ரெண்டு பேருக்கு எல்லாம் பிரச்சனை வந்து கோர்ட்டில் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரைசா வில்சன் ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இப்படி அவங்க இன்ஸ்டாகிராமில் போட்டோ அந்த போஸ்ட்டில் வந்து அவங்க முகம் வந்து நல்லா இருக்கு, பழையபடி எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி மாறிடுச்சு. இதுக்கு மேலே டாக்டர் பைரவிக்கு சொன்ன ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து இது வந்து ஒரு அலர்ஜி தான், வந்து சரியாயிடும், தானாகவே சரியாயிடும், இதுக்கும் எங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த சம்மந்தம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களோட அவங்க சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு அந்த இது எல்லாமே சரியாயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அந்த ஒரு கோடி ரூபா யார் கொடுக்கணும், நியாயப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரைசா வில்சன் தான் டாக்டர் பைரவிக்கு ஒரு கோடி ரூபா கொடுக்கணும். நீங்கள் ஒரு கிளினிக்கோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறீங்க, ஒரு ஹேர் தெரப்பி போகிறீங்க, இல்லை ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே உள்ளவங்க உங்களோட அனுமதி இல்லாமல் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே உங்களுக்கு பண்ண மாட்டாங்க, அதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு நீங்கள் வந்து உங்களோட முழு பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க எந்தெந்த ட்ரீட்மெண்ட்னாலுமே செய்ய முடியும். அப்படி செஞ்சாங்கன்னா அது உங்களோட முழு அனுமதியோடு தான் அங்கே நடந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க செஞ்ச ட்ரீட்மெண்ட்னால தான் தனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த பைரவி அப்படின்றவங்களை கிளினிக் மேலே இவங்க வந்து அவதூறு பரப்புகிற மாதிரியான விஷயங்கள் தான் வெளியில் விட்டுருக்காங்க. இப்போ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் சொன்னது தான் சரியாக இருக்கு. இது இப்போ இந்த விஷயத்தில் என்ன கேட்டிங்கன்னா ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா ஒரு ட்ரீட்மெண்ட் போயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இது சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்பட்டுருக்கிறதுனால இவங்க ஒரு பயத்தில் கூட இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து விட்டுருக்கலாம். அப்படி ஒரு முகம் வீங்கி போனதுக்கப்புறம் இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் என்ன பண்ண போகிறோன்ற ஒரு பயத்தில் கூட அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி டாக்டர் பைரவிக்கும் வந்து இது அன்எக்ஸ்பெக்டடாக ஏற்பட்டது தான், ஏன்னா இது கூட அவங்க நிறைய கிளினிக்ல வந்து நிறைய செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய லீடிங் ஆக்டர்ஸ்க்கு கூட அவங்க வந்து செஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஃபேமஸாக உள்ளவங்க மேலே இவங்க வந்து ஒரு பயத்தினால கூட அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். இப்போ இதில் நஷ்டஈடு கேட்டு என்ன ஆகக்கூடுன்றதை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்குறோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சன் இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே சரி உங்களோட முகத்துக்கு ஒத்துக்குதா இல்லைன்றதை முதல் செக் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட முகத்துக்கு ஏதாச்சும் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்னாலும் சரி உங்கள் உடம்பு சம்மந்தப்பட்ட எந்த ட்ரீட்மெண்ட்னாலும் ஒரு டாக்டரோட கன்சல்ட் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு அவசரப்பட்டு பண்ணிவிட்டு திரும்ப திரும்பி புலம்பிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயம்தான் இவங்களோட விஷயத்தில் நடந்திருக்குது. ஸோ நீங்கள் எல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஷேர்பேக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.